காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள், இதோ உங்கள் அற்புதம். பாதுகாப்பை குறித்து இந்த வேளையிலே ஆவியானவர் பேச விரும்புகிறார். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்க போகிறது. பீயிங் கவர்ட், தேவனால் பாதுகாக்கப்படுதல், தேவனுடைய பாதுகாப்பின் கீழே இருத்தல். பாதுகாப்பு ரொம்ப அவசியம். மூன்று காரியங்கள் வேத வசனத்திலிருந்து இந்த தேவ பாதுகாப்பு, இந்த தேவனுடைய நிழல், இந்த தேவனுடைய குடை, இந்த குடைக்கு கீழே நாம் வாழணும் என்றால் மூன்று காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் நீங்கள் போராட்டங்களின் வழியாய் போய்கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மூன்று காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த மூன்று காரியங்கள் கொடுக்கிற நிழலிலே நீங்கள் கடந்து வந்தால் உங்களுக்கு தேவன் பாதுகாப்பாய் இருப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போராட்டங்களின் மேலே நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற முதலாவது காரியம் நீங்கள் கேட்கிற வெளிப்பாடுகள். The revelation that you are exposed to. வெளிப்பாடுகள். வெளிப்பாடுனா என்ன? வேத வசனத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வது பேர்தான் வெளிப்பாடு. இதை நான் உங்களுக்கு விளக்கட்டும். வசனத்தை அப்படியே படித்து நான் அப்படியே செய்கிறேன், அது ஒரு நிலை. இன்னொரு நிலை உண்டு. அது என்னவென்றால், வேத புஸ்தகம் ஒரு தங்க சுரங்கத்தை போல இருக்கிறது. அந்த சுரங்கத்தை தோண்டும் பொழுது தங்கம் கிடைக்கிற மாதிரி வேத புஸ்தகம் சொல்லுகிற வசனத்தினுடைய மறைவான அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு அந்த காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டும்போது வெளிப்பாடுகள் ஒரு மனிதனை பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வருகிறது. உதாரணமாக, இப்போ சாப்பாடு சமைச்சு போடுறாங்க, சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றது ஒரு நிலை. இது வசனத்தை அப்படியே கேட்டு செய்கிற மாதிரி நிலை. ஏன்னா இன்னொரு நிலை கடுகுனா அது சளி சரியாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வரும். பூண்டு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும், கொழுப்பு குறையும். வெந்தயம் சாப்பிட்டா சர்க்கரை குறையும், சுகர் குறையும். சீரக தண்ணி குடித்தா அஜீரண பிரச்சனைகள் குறையும், இன்னும் இரத்த கொதிப்பு பிபி கூட ஹையாக இருக்கிறது குறையும். இப்படி இப்போ நிறையா வாட்ஸ்அப்பில் ஓடிட்டுருக்குல்ல விஷயங்கள், இதெல்லாம் புதுசு கிடையாது, எல்லாம் பாட்டி வைத்தியம் இல்லை. அதனால் இப்போ இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற விதத்தில் எடுத்து சாப்பிட்றவங்க அவங்களுக்கு கிடைக்கிற பயன்கள் மேலானதாக இருக்குது. எதை கொடுத்தாலும் சாப்பிட்றேன், ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிட்றேன், ஸ்லோ ஃபுட்டும் சாப்பிட்றேன், எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றேன்றது ஒரு நிலை. விஷயங்களினுடைய உட்காரியங்களை புரிந்து அதற்கேற்ற வண்ணமாக அதை பயன்படுத்தி சாப்பிடுவது பேலியோ டயட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி சாப்பிட்றது அதனுடைய விளைவுகள், நல்ல விளைவுகள் உண்டாகும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், வெளிப்பாடுன்றது ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற ரகசியங்களை, மறை பொருள்களை அறிந்து அதன் மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அது விசேஷமான பாதுகாப்பை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஒரு சம்பவத்தை அப்போஸ்தல் நடபடிகள் 19:11-16 நாம் வாசிக்க கேட்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து
பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளே ஒரு பெரிய வெளிப்பாட்டு ஞானம் இருந்தது. அதிகமான வெளிப்பாடு அவருக்குள்ள இருந்ததனால உண்டான விளைவு அவருடைய கைக்குட்டைகள், ஹேண்ட்கர்சீஃப், அவருடைய உருமால்கள், பெல்ட், இதெல்லாம் உருமால்கள்னு போட்டிருக்கப்ப நிறைய பெல்ட் வச்சுருந்தார். ஏன்னா மேபி நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல ஊழியக்காரருக்கு, அப்படி நான் பவுலுக்கு தான் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அதை கழட்டி வந்து அவர் கொடுக்குற அதை கொண்டு போய் போட்டால் பிசாசு ஓடுது, வியாதி சுகமாக. காரணம் என்ன? பவுலுக்கு இருந்த வெளிப்பாடு. அதனால தான் அந்த வெளிப்பாடு ரொம்ப அவசியம். வெளிப்பாடு நிறைந்த செய்திகளை கேட்குற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வெளிப்பாடை பெற்று இருதயத்தில் வைத்து அதை தியானிக்கிற மனிதர்கள், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்பாடு பவுலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வல்லமையை கொண்டு வந்தது, வல்லமையை வெளிப்படுத்தினது. இதை ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறான். நாங்கள் 7 வாலிபர்கள் பார்த்துட்டு, என்ன இவர் கையிலேருந்து கரிச்சு போய் இவர் கொடுக்கறதெல்லாம் கொண்டு போய் போட்டால் பிசாசு ஓடுது. அவர்கள் அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு பிசாசு பிடிச்சவன்ட்டு போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, பவுல் பிரசங்கம் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால நீ இவனை விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் அல்ல, பவுலுடைய அபிஷேகத்திற்கு கீழும் இல்லை. ஏன்னா பவுலிடத்தில் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தார். பவுலுடைய உபதேசத்தை இவங்க கேட்டு அதை விசுவாசிக்கிறவர்களும் கிடையாது. இவங்களுக்குள்ளாரையும் வெளிப்பாடு கிடையாது, இவங்களும் வெளிப்பாடு இருக்கிற ஒரு பவுலுக்கு கீழேயும் கிடையாது. இவங்க போய் இப்படி சொன்ன உடனே அந்த பிசாசு எவ்வளோ அழகாக பதில் சொல்லுது பாருங்க. இயேசு எங்களுக்கு தெரியும், நீ சொல்கிற பவுல் பிரசங்கிற இயேசுன்னு, இயேசு எங்களுக்கு தெரியும், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன். பாருங்க பிசாசு எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. அதுக்கு தெரியும், வெளிப்பாடை பெற்றவர்கள் யார் என்பதை பிசாசுகள் அறிந்திருக்கிறது. ஆகியன தான் வெளிப்பாடு ரொம்ப அவசியம். வேதத்தை அதனுடைய வெளிப்பாடுகளோடு நாம் புரிந்து கொள்ளணும், அதை நம்ம கேட்கணும். முதல்ல வெளிப்பாடு உள்ள பிரசங்கங்களை நம்ம கேட்கணும். அடுத்தது தான் நமக்கு வந்து வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது சொல்லுது, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார், நீ யாருன்னு எனக்கு தெரியலை. அதாவது நீங்கள் யாருன்னா பிசாசுக்கு அவன் ஒரு ஆளுன்னு தெரியும். ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னை பவுலோட நீ கம்பேர் பண்ணி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி போட்டு அது அந்த 7 வாலிபர்களை பலாத்காரம் பண்ண பார்த்துச்சான். அது எப்படி பாருங்க, காயப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி இந்த வாலிபர்களை, வாலிபர் சும்மாவா, எவ்வளோ பலன் இருக்கும், அடித்து விரட்டி விட்டுருச்சு. 7 பேரும் ஓடுறான், துண்டை காணும் துணியை காணும். இந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. யார் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறார்களோ, யார் வெளிப்பாடுகளை தங்களுடைய காதுகளினால் கேட்கிறார்களோ, தங்கள் இருதயங்களில் வைக்கிறார்களோ, வெளிப்பாடு என்கிற காரியத்தின் கீழே, அபிஷேகத்தின் கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுகிறார். 2வது காரியம், இந்த தேவ பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கணும்னா, 2வது காரியம், நம்மை பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வருகிற காரியம், நீங்கள் அனுபவிக்கிற அபிஷேகம். நீங்கள் அனுபவிக்கிற அபிஷேகம், எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம்,
முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வெளிப்பாடுகள், இரண்டாவது நீங்கள் அனுபவிக்கிற அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வெளிப்பாடுகள், நீங்கள் அனுபவிக்கிற அபிஷேகம். இது மிகப்பெரிய ரகசியம். இது எல்லாரும் புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஒரு மனிதன் மேலே தேவன் வைக்கிற அபிஷேகம் அவனை பாதுகாக்கிறதா இருக்கிறது. Praise the Lord. Now, அபிஷேகம் வேற, ஆவியானவர் வேற. அந்நிய பாஷை பேசுறது வேற, அபிஷேகம் வேற. மூன்று அனுபவங்கள் இருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ அபிஷேகம். The presence of God, the power of God, the anointing. மூன்று வித்தியாசமானவைகள் பாருங்கள். நன்றாக தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒரு உள்ள வர்றாங்க, உள்ள வரும்போது அவங்களுக்குள்ளார ஒரு அப்படியே ஒரு சந்தோஷம் வருது, ஒரு வித்தியாசம், உள்ளமெல்லாம் பூரிக்கிற ஒரு அனுபவம். சில நேரத்தில் சிலருக்கு சரீரத்தில் கூட அப்படியே தெரியும். அது தேவ பிரசன்னம், அது பிரசன்னம். நல்லா ஒரு அமைதலாக இருந்துச்சு, ஆறுதலாக இருந்துச்சு, அது பிரசன்னம். அதுதான் ஃபஸ்ட்டு லெவல். ரெண்டாவது லெவல் தேவனுடைய வல்லமை. வல்லமை என்பது அந்த மனிதன் தேவனோடு செலவு பண்ணும்போது, அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோட நேரம் செலவு பண்ணுறது, செபத்தின் மூலமாக, தியானத்தின் வசனத்தை தியானிப்பதின் மூலமாக, இது மூலமாக இன்னும் உபவாசம் ஜெபம், இது மூலமாக என்ன ஆகும்னா அந்த மனிதன் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல முடியும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு லெவல்லையே நின்றுறாங்க தங்கள் வாழ்க்கையில். சிலர் ஃபஸ்ட்டு லெவலில் கூட சில விசுவாசிகள் நிற்பது கிடையாது, இருந்து வந்து போயிட்டு வந்து போயிட்டு, சில நேரத்தை பிரசன்னத்தை உணர்ந்து பிரசன்னத்தை உணராமல், அப்படி அப்படி இருக்கக்கூடாது. பிரசன்னம், அடுத்தது வல்லமை. வல்லமைன்றது அந்த தேவ பிரசன்னம் அந்த மனுஷனுக்குள்ளேயே குடிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் வந்து வல்லமையாக மாறுது. அவனுக்குள்ளார ஆவியானவர் தங்குகிறார். அவன் ஜெபிக்கும் போது பதில்கள் உண்டாகிறது. அவன் ஜெபிக்கும் பொழுது மலைகள் அசைகிறது. அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வியாதிகளை சுகமாக்குகிறார், பிசாசுகளை ஓட்டுறது, சூழ்நிலைகளை மாற்றுது. வல்லமை, இது ரெண்டாவது. மூன்றாவது ஒரு அனுபவம் உண்டு, அதை குறித்து தான் இங்கே பார்க்குறோம். இது அபிஷேகம். அபிஷேகம் என்றால் கிரீடம், அதிகாரம் என்ற அர்த்தம். இது எப்போன்னா அபிஷேகம் வந்து ஒரே ஓவர் நைட்லலாம் வர்றாது. ஆவியானவர் ஓவர் நைட்டில் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் வல்லமையை பெறுவதற்கு நாட்கள் ஆகிறது. அபிஷேகம் பெறுவதற்கு இட்ஸ் ஹோல் அனதர் லெவல். தேவனோடு ஒரு மனுஷன் நடந்து 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 கர்த்தரோட சஞ்சரித்து, கர்த்தரை பிரியப்படுத்தி, கர்த்தரோடு நடந்து ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் அந்த மனுஷன் மேலே ஒரு அடையாளத்தை, தன்னுடைய அங்கீகாரத்தை, தன்னுடைய முத்திரையை வைக்கிறார். அதுதான் அபிஷேகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷங்கள் தாவீது ஆடுகளை மேய்த்தான். அவன் மேலே ஒரு நாள் ஆவியானவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே அவன் ராஜா ஆயிட்டானா? இல்லை, அதுக்கப்புறம் 13 வருஷம் அவன் தேவனோடு நடக்கிறான். 30வது வயசில் அபிஷேகம், அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது, அதிகாரம் கொடுக்கப்படும். இது மகிமையான அனுபவம். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷன் மேலே இருக்கும் பொழுது அவன் ஆவி மண்டலங்களில் அவனுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி இருக்குது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அவன் மேலே ஒரு பெரிய அதிகாரத்தை தேவன் வைக்கிறான். அந்த நாட்களில் எண்ணெய் ஊற்றி தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ண பிறகு தலை மேலே கிரீடம் வந்துடும். அதுதான் அபிஷேகம், தான் கிரீடமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆளுகை செய்கிற வல்லமையை தேவன் தன்னுடைய அபிஷேகத்தினாலே கொடுக்கிறார். ஆமென். அதுக்கு வாஞ்சிக்கணும், அந்த அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கணும். கர்த்தருக்கு உண்மையை உத்தமமாய் நடந்து ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கும்போது
கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அவர் யாருக்கு நியமித்திருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இப்போ ஆண்டவர் அபிஷேகத்தை சபையின் மேலே வைத்திருக்கிறார். இப்போ இந்த அபிஷேகத்துக்கு உள்ளே இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகத்தின் கீழே இருக்கும் பொழுது, இந்த அபிஷேகத்தின் நிழலிலே இருக்கும் பொழுது, தேவனுடைய பாதுகாப்பை நிச்சயமாய் ஒரு மனுஷன் ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். தட் அனாயிண்டிங் இஸ் பவர்ஃபுல். அது ஒரு வல்லமையான அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஜபத்தின் மூலமாகவும் ஆராதனையின் மூலமாகவும் கடந்து வருகிறது. ஒரு சம்பவத்தை அப்போஸ்தல நடபடிகள் 12:5-8 வாசிக்க கேட்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். பேதுரு அப்போஸ்தலன் அவரை பிடித்து ஏரோது சிறையில் வச்சிட்டான். இப்போ இங்கே சிறையில் அவர் இருக்கார். சுவிசேஷம் சொன்னதுக்காக அவரை அவருடைய சிறைச்சேதம் பண்ணும்படியாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இங்கே மார்க்கு என்கிற ஒருத்தர் வீட்டில், இங்கே தான் ஜெயில் இருக்கு, அங்கே இருக்கு பேது. இங்கே மார்க் என்கிற ஒரு வீட்டில் அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கிறார்கள். அபிஷேகம் வளரணும்னா ஜெபமும் ஆராதனையும் தான் அபிஷேகத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தபோது அவர்கள் ஜெபம் செய்தார்கள், துதித்து ஜெபம் செய்ய தொடங்கினார்கள். அங்கேயும் அந்த ரெண்டு விஷயம், ஜெபம் துதி அல்லது ஜெபம் ஆராதனை. ஹல்லேலூயா. இப்போ இவங்க ஜெபிச்சு ஆராதித்து கொண்டிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஜெபமும் ஆராதனையும் ஒன்றோடு ஒன்று செல்லுகிறது. பேதுரு அங்கே சிறைக்குள்ள இருக்கிறார். இவங்க ஜெபிக்க 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 வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 7 நாள் ஜெபிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நாள்? 7 நாள் இரவு பகலாம் ஜெபிக்கிறாங்க. சிலர் வாழ்க்கையில் இன்னும் வல்லமையை பார்க்காததுக்கு காரணம், அதிசயங்களை பார்க்காத காரணம், அவங்க இத்தனோண்டு ஜெபிக்கிறாங்க. ஏன்னா இத்தனோண்டு ஜெபத்தை கொண்டு போய் வெயிலில் ஒரு டம்ளரில் இவ்வளோண்டு தண்ணி வச்சா 1 மணி நேரம் கழித்து பார்த்தா அது இருக்காது. அப்படிப்பட்ட ஜெபம்ல இவங்க தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். இயேசு சொன்னார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. ப்ரேயர். ஜெபிக்க ஜெபிக்க இந்த அபிஷேகம் அப்படியே வளருது. இந்த அபிஷேகம் வளர்ந்து அப்படி ஒரு கொடை மாதிரி விரியுது. கொஞ்ச நேரத்தில் அந்த வீடு மேல அந்த கொடை, அபிஷேகம் அப்படியே ஒரு கொடையாக பாதுகாப்பாக இருக்கிறது. இன்னும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது அந்த தெரு தேவனுடைய பாதுகாப்பினால் நிரம்புகிறது. இன்னும் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் வல்லமையாக ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் அந்த அபிஷேகம் பெருகுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் சபையில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஜெபிக்கிறவர்கள் அபிஷேகத்தினால் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஜெபிக்காதவர்கள் பாதுகாப்பை பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஜெபிக்கும்போது பாதுகாப்பு அப்படியே வருது. கொஞ்ச நேரம், 7வது நாள்லாம் அந்த கொடை அப்படி ஒரு காளான் மாதிரி, ஒரு அம்பரலா மாதிரி அது எங்கே வந்து நிரப்புதுன்னா, பேதுரு இந்த சிறைச்சாலைக்கு மேலே அந்த அபிஷேகம் கடந்து வருகிறது.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் வரும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும். அபிஷேகம் வந்தது, தூதன் இறங்கி வந்தான், சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டது, பேதுரு விடுதலை அடைந்தார். கடைசியாக, the giving you practice regularly, தேவனுக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் இந்த பாதுகாப்புக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 18:11 வாசிப்போம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அல்லது சொத்து அவனுக்கு எப்படிப்பட்டதாம்? அரணான பட்டணம் அல்ல, பாதுகாப்புன்னு சொல்லலாம். யார் ஐஸ்வர்யவான்? வசனம் சொல்லுது, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். பூமியில் நம்ம கர்த்தருடைய காரியங்களுக்கு கொடுக்கும்போது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கும்போது, நம்முடைய கொடுத்தல் சரியாக இருக்கும் பொழுது, நம்முடைய வருமானத்தில் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் பலன் கொடுக்கிறார் என்பதை நீ மறவாதபடி எச்சரிக்கையார். தசம பாகத்தை நம்ம சரியாக கர்த்தருக்கு கொடுக்கணும். தசம பாகன்றது பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேசிக். இது கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு கொடுக்கறதிலே ஞானமுள்ளவர்களாகவும் உற்சாகமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இது கொடுக்கும்போது ஐஸ்வர்யவானா தேவன் பார்க்கிறார். உண்மையான ஐஸ்வர்யவான் நிறையா வச்சிருக்கிறவன்ல, உண்மையான ஐஸ்வர்யவான் கர்த்தருக்காக அதிகமாய் கொடுக்கிறவன். இந்த ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு அரணான பட்டணத்தை போல் இருக்கிறது. Praise the Lord. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் இருக்கும் பொழுது, அவனுடைய கரம் கொடுக்கிற கரங்களாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய பாதுகாப்பிற்குள் அவன் வாழ முடியும். கொர்நேலியுவின் வாழ்க்கை குறித்து அப்போஸ்தல நடபடிகள் 10:2-4 வசனங்களை பார்க்கும்போது வாசிக்க போகிறோம். அவன் இயேசுவை அறிந்த மனிதன் அல்ல, அல்லது அவன் ஒரு விசுவாசி அல்ல, அவன் ஆண்டவர் அறியாத மனுஷன். ஆனாலும் அவன் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுறவன். அவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிந்து கொள்ள ஆண்டவர் வழியை காட்டுறார். அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தேவனை அறியாதவன். அதனால் அவன் தர்மங்கள் மாத்திரம் செய்கிறான். ஆனால் அதிலே அவன் சிறந்தவனாக இருக்கிறான். ஜெபம் அவனுக்கு இருக்கு, கொடுத்தல் இருக்கு, ஆண்டவரை அவன் அறியவில்லை. இப்போ நடந்த சம்பவத்தை வாசிக்க கேட்போம். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து சனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 AM தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது. இந்த கொர்நேலியு அவன் செய்த கொடுத்தல்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டினதினாலே, சில ஆண்டவருக்கு கொடுக்கிறதை மிக சாதாரணமாக எடுக்கிறதுனாலே அவர்கள் தேவ பாதுகாப்பிற்குள் வராமல் இருக்கிறார்கள். பாருங்க, வீழ்ச்சி இந்த உலகத்தில் நொடி பொழுதுல வரும். ஆனால் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம், இதனுடைய இந்த ரகசியத்தை அறிந்து நம்ம கொடுக்கணும். சும்மா கடமைக்காக வழக்கத்திற்காக எப்பொழுதும் போல நோ, நம்ம கொடுக்கும்போது ஆண்டவரே நான்
நீர் எனக்கு திருச்சபையில கொடுக்கிற வெளிப்பாடுகள் அபிஷேகம் என்கிற குடையின் நிழலுக்குள்ளே கடந்து வருகிறேன் என்று சொல்லி நம்ம கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மல்கியா 3 அதிகாரத்திலே ஆண்டவருக்கு இப்படியாக கொடுக்கிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை மல்கியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். 3 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 11 வசனம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். என்ன செய்வேன்? அவங்க எல்லாம் விவசாயிங்க, அவங்க எல்லாம் அந்த விதைக்கிறப்ப கனி உண்டாகணும். ஆனால் கனி வர்றதுக்கு முன்னாடி பட்சித்து போடுகிற சில காரியங்கள் வருது. ஆனால் பட்சித்து போடுகிறவைகளை நான் கண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்க யாரு? கத்திற்கு கொடுக்கிறவங்க. அது 10 வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கும் போது, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகத்துக்கு கீழே, அந்த வெளிப்பாடு கீழே இருக்கிற பாதுகாப்பை நாம் அனுபவிக்கிறதுக்கு தேவனுக்கு கொடுக்கிறது ஒரு மிக சிறந்த வழியாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த பாதுகாப்புக்கு கீழே உங்களை எப்பொழுதும் இருக்க காத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் அந்த பாதுகாப்பு உங்களை விட்டு விலகாதிருக்கும்படி, அந்த பாதுகாப்பை விட்டு நீங்கள் விலகாதிருப்பீர்களாக. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தை பாதுகாக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வெளிப்பாட்டிற்காக நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லுங்க. அந்த அபிஷேகம், ஆண்டவர் ஒரு பெரிய அபிஷேகத்தின் குடையை அவர் விரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையின் மேல் அந்த அபிஷேகம் என்கிற குடை. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்கு கீழே வந்த நீங்கள் எத்தனையோ பேர் உடைந்த நிலையில வந்தவர்கள். ஓ, கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அந்த அபிஷேகம் புது வாழ்வை கொடுத்திருக்கிறது, புது ஜீவனை கொடுத்திருக்கிறது. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்காக, அந்த அபிஷேகம் என்கிற பாதுகாப்பின் குடைக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.